ஊரக உள்ளாட்சிகளுக்கு நடைபெற்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. தற்போது இருக்கக்கூடிய அண்மை செய்தி, 21 வயது மாணவி சந்தியா ஊராட்சி தலைவியாக, அந்த பஞ்சாயத்து தலைவியாக வெற்றி பெற்றிருக்கிறார், ஊராட்சி மன்ற தலைவியாக. ஸோ இது ஒரு மிகப்பெரிய அளவில் கவனத்தை ஈர்க்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சோழகிரி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய கேஎன் தொட்டி ஊராட்சியில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். கல்லூரி மாணவி அவர், 21 வயது கல்லூரி மாணவி பெற்றிருக்கக்கூடிய இந்த வெற்றி என்பது உள்ளபடியே இன்று காலையில் இருந்து ஏற்கனவே வந்த ஒரு செய்தி. திருநங்கை ஒருவர் வெற்றி பெற்றிருந்தார், கவனத்தை ஈர்க்கக்கூடிய செய்தியாக இருந்தது. வரவேற்கக்கூடிய அனைத்து தரப்பினராலும் கட்சியை தாண்டி பாராட்டம் பெறக்கூடிய செய்தியாக இருந்தது. அதேபோல் மாணவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற கோரிக்கையை பல தலைவர்கள் மைத்தோரக்கூடிய நிலையில மாணவி ஒருவர் வெற்றி பெற்றிருப்பது அப்படிங்கிறதும் உள்ளபடியே அரசியல் களத்தில் அரசியல் கட்சிகளை தாண்டி அது பாராட்டுதலுக்குரிய ஒன்றாக பார்க்கப்படும் செய்தியாகத்தான் இருக்கிறது. சந்தியாவின் வெற்றியை அவருடைய ஆதரவாளர்கள், அவருடைய உறவினர்கள் அங்கே கொண்டாடி வரக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். மாணவி சந்தியாவிற்கு மாலை அணிவித்து அவர்கள் மேலதாளங்கள் முழங்க பட்டாசுகளை வெடித்து மிகுந்த உற்சாகத்தோடு அந்த வெற்றி கழிப்பில் அவர்கள் மகிழ்ந்திருக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி ஒன்றியத்தைச் சேர்ந்த சந்தியாவினுடைய வெற்றி செய்தி இது. 21 வயது மாணவி அவர், அவர் அந்த ஊராட்சி மன்றத்துடைய தலைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஸோ அரசியலில் கடந்து பல தரப்பினரும் இதுபோன்ற
தமிழகத்தில் ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக பதவியேற்றிருக்கிறீங்க, வெற்றி பெற்றிருக்கீங்க தேர்தலில் நின்று, வாழ்க்கையில் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த வெற்றி எப்படி சாத்தியமாச்சு உங்களுக்கு? இந்த வெற்றி அப்பா அம்மா உதவி இல்லாமல் இட்ஸ் இம்பாசிபிள். ஸோ முதலாக அவங்களுக்கு நன்றி, இங்கே தான் இருக்காங்க. இது ஒரு நல்ல முயற்சி. அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி ஒரு எங்கேஜ்லேயே எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அண்ட் இது ஒரு லக்கி சான்ஸ் கூட, என்ன நானே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் என்னோட மக்களை அண்ட் என்னோட என்டையர் பஞ்சாயத்தை நான் இன்னொரு ஸ்டெப் கூட்டு போகிறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இதை நான் ஐ திங்க் நல்லா யூஸ் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோட மெயின் கோல் வந்து எஜுகேஷன். அண்ட் எங்கள் மக்களோட தாட்ஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், பிகாஸ் இது வரைக்கும் இருந்ததெல்லாம் கொஞ்சம் என்னை விட பெரிய ஆட்கள். ஸோ அவங்களுக்கு அவங்களோட தாட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸோட மைண்டும் அவங்களோட தேவைகள் தான் இனிமேல் நான் அதை பயன்படுத்துவேன், பிகாஸ் அவங்க தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ். ஸோ அவங்கள நான் ஃபுல்ஃபில் படுத்தினா ஐ திங்க் ஐ எம் சக்ஸஸ்ஃபுல். எவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற்றீங்க, என்னென்ன மாதிரியான சவால்களை சந்திச்சிங்க? நீங்கள் ஓட்டு கேட்டு போகும்போது எப்படிலாம் மக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க? ஓட்டு கேட்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் பார்த்தாங்க, பிகாஸ் ஒரு ரொம்ப சின்ன பொண்ணு போய் பார்த்ததுமே என்னோட பர்சனாலிட்டி கூட ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்குது. ஸோ கேட்டதுமே நீ தான் பிரசிடெண்ட் அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தோடு தான் கேட்டாங்க. அண்ட் தென் அவங்களுக்கே புரிஞ்சுது, பிகாஸ் எஜுகேட்டட் பொண்ணு நல்லா பேசுது அண்ட் கொஞ்சம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நான் அப்பா கூட பார்த்துருக்கேன், அப்பா எவ்வளோ பேரோட ப்ராப்ளம்ஸோ நல்லா கிளியர் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட இன்ஸ்பிரேஷன் எனக்கு ரொம்ப துணையாக இருந்துச்சு. அவங்க கேட்ட ஒவ்வொரு குவெஸ்டினோ இல்லை அவங்களுக்கு இருந்த கொஞ்சம் சில பல தேவைகள் வந்து நான் நிறைவேற்ற முடியுன்ற நம்பிக்கையில் எனக்கு வாக்களித்தார்கள். ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். உங்களுக்கு நீங்கள் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ண போறீங்களா, மக்களுக்காக என்ன செய்யணும்? சார் பிபிஏ இப்போதைக்கு என்னோட ஃபைனல் இயர், என்னோட 6 months இருக்கு. அண்ட் ஐ ஃபினிஷ் இட். எம்பிஏ வந்து நான் கரஸ்ல பண்ணுறேன். உங்களை மாதிரியே நிறைய பேர் இளம் வயசுல இந்த தேர்தலில் நிறைய பேர் போட்டி போட்டாங்க, நிறைய பேர் ஜெயிக்கவும் செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு நான் என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க? குறிப்பாக யங்ஸ்டர்ஸ், இந்த ஜெனரேஷன் யங்ஸ்டர்ஸ் வந்து பாலிடிக்ஸ்குள்ளே வர்றதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஜென்ரேஷன் பாலிடிக்ஸில் வாங்குறது ரொம்ப ரொம்ப தேவை, பிகாஸ் இது வரைக்கும் எப்போவுமே வயசான ஆட்களாக இருந்தால் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ்க்கு ஒரு கரெக்ட் யூத் லீடர் வரமாட்டாங்க. ஸோ இப்போ இருந்தே வாங்க, உங்களோட ஐடியாஸை தேவைகளை இல்லை மக்களோட தேவைகளை முன்னாடி வைங்க. ஸோ தட் தி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வில் பி வெரி குட். அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் திஸ். அண்ட் நான் ஒரு முன்னேற்றமாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. என்ன செய்யணும்னு விருப்பம்? எனக்கு ஒரு பக்கா பில்டிங் ஹவுசஸ் நிறைய பேர் இருக்குல்ல, இங்கே நிறைய பேர் குடிசையில் இருக்காங்க, அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும் என்னோட அடிப்படை தேவை. அண்ட் இங்கே இருக்கிற எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஒரு பக்கா பில்டிங்கோடு ரெடி பண்ணணும். ரோட்ஸ், வாட்டர் நிறைய இருக்குது, பட் என்னோட மெயின் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து சில பென்ஷன்ஸ் ஆகட்டும், இல்லை வயசானவங்களுக்கு அடிப்படை தேவை கண் ஆப்ரேஷன்ஸ், ஃபீவர், இல்லை இங்கே ஒரு மெடிக்கல் கேம்ப் பண்ணுறதாச்சும் நிறைய இருக்குது சார், ஒன்றுன்னு சொல்ல முடியாது, நிறைய இருக்குது. அது என்னால் முடிஞ்ச அளவுக்கு திருத்தணும்னு நினைக்கிறேன். அதே ரொம்ப சின்ன வயசில் ஒரு பொண்ணு உங்கள் ஊரில் வந்து ஓட்டு கேட்டு வருது, அவங்க ஓட்டு கேட்டு வரும்போது ஒரு காமன் பப்ளிக்காக நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் நல்லா படிச்சிருக்கு, எங்களுக்கு நாங்கள் படிக்கல, எங்களோட ஜென்ரேஷனை அந்த பொண்ணு கூப்பிட்டு வந்திருக்கு, அதுவே போதும் எங்களுக்கு, அதுவே போதும். அந்த பொண்ணு ஜெயிச்சு பின்னாடி இப்போதைக்கும் ஜெயிச்சிட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு மேலே 5 வருஷம் ஃபியூச்சரு நல்லா வாங்கி கொடுப்பாங்கன்ட்டு நல்லாயிருக்கும், அதனால தான் கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயமாக 2 கட்டமாக நடந்து முடிந்த இந்த உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் மிக ஆரோக்கியமான சில விஷயங்களை முன்வைக்கத்தான் செய்திருக்கிறது. குறிப்பாக வயதான மூதாட்டி முதல் கல்லூரி மாணவி வரை அனைவரையும் மக்கள் பிரதிநிதிகளாக இந்த உள்ளாட்சி தேர்தல் அழகு பார்த்திருக்கிறது. இந்த வெறும் ஒரு சந்தியாராணி மட்டுமில்லாமல் தமிழகம் முழுவதும் பல்வேறு இளைஞர்கள் இந்த தேர்தலின் போது களம் கண்டார்கள், பல்வேறு மக்கள் வெற்றியும் பெறத்தான் செய்திருக்கிறார்கள். வெற்றி பெற்ற அனைவருக்கும் இந்த தருணத்தில் நியூஸ் 18 சார்பாக வாழ்த்துக்களை பதிவு செய்வோம். 18 தமிழ்நாடு வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. குறிப்பாக திருநங்கை ஒருவர் முதல் முறையாக அதிகாரத்திற்கு வந்திருக்கிறார், அதேபோல் ஒரு கல்லூரி மாணவி வந்திருக்கிறார், சில நல்ல மாற்றங்கள் கவனத்தை ஈர்க்கக்கூடிய செய்திகள் கிடைத்திருக்கின்றன. களத்திலிருந்து இந்த பிரத்யேக செய்தியை அளித்தீர்கள் நந்தா, பாராட்டுகளும் நன்றியும். நாம் திரு கோபண்ணா அவர்கள் நம்மிடமிருந்து விடைபெற இருக்கிறார். முன்னதாக அந்த மாணவிக்கு அவருடைய வாழ்த்துச் செய்திகளை பரிமாறிக்கொண்டு அவர் நம்மிடமிருந்து விடைபெறுகிறார். ஒரு சிறிய இடைவெளிக்கு சொல்லாமல் அவருடைய வாழ்த்துச் செய்தியோடு சொல்லுங்க திரு கோபண்ணா. ஊராட்சி தலைவராக சந்தியா வெற்றி பெற்றிருக்கிறார், இதை பார்ப்பதற்கு ராஜீவ்காந்தி இல்லையே என்று நான் நினைக்கிறேன். அவர் வந்து நாடாளுமன்றம் சட்டமன்றத்துக்கு அடுத்த நிலையில் உள்ளாட்சி அமைப்புகள் நகர்பாலிக்கா இதை கொண்டு வரணும்னு சட்ட திருத்தம் கொண்டு வந்து அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் செஞ்சு எலெக்ஷன் 5 வருஷத்துக்கு ஒரு முறை மேண்டேட்ரி
தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு 3.5 வருஷம் தேர்தல் நடத்த முடியல. 5 வருஷத்துக்கு ஒரு எப்படி சட்டமன்றம் நாடாளுமன்ற தேர்தலும் அது மாதிரி நடத்தணும்னு நினைச்சாரு. இடஒதுக்கீடு, ஒரு காலத்தில் பஞ்சாயத்து தலைவர்லாம் இடஒதுக்கீடே கிடையாது, இப்போ எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீடு. பெண்களுக்கு 33%, ராஜீவ்காந்தியுடைய கனவு அது. அந்த கனவு சட்டமன்ற நாடாளுமன்றத்திலையும் கொண்டு வரணும்னு சோனியா காந்தி முயற்சி பண்ணாங்க, வெற்றி பெறல. இன்னைக்கு உள்ளாட்சித்துறை அமைப்புகளில் 100,000,000 சந்தியாக்கள் ஊராட்சி தலைவராக வரணும்னு ராஜீவ்காந்தி கண்ட கனவு இன்னைக்கு நிறைவேறியிருக்கு. அதெல்லாம் பார்க்குறப்போ எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இந்த நேரத்தில் தான் ராஜீவ்காந்தியை நாம் நினைத்து பார்க்க வேண்டிய நேரம். அவருடைய கனவு இன்றைக்கு மெய்ப்பட்டிருக்கு. அதற்காக நான் வந்து தமிழ்நாடே இன்னைக்கு மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்கிறேன். வயசுல இந்த பொண்ணு வெற்றி பெற்றதுல இதுவும் சுயேச்சை. 79 வயசுல உசிலம்பட்டியில ஒரு ஒரு மூதாட்டி வெற்றி பெற்றிருக்காங்க, அவங்களும் சுயேச்சை. 21, 79, 79 வயது மூதாட்டியும் வெற்றி பெற்றிருக்கார். 21 வயது ஒரு இளம் மாணவியும் வெற்றி பெறுகிறார். அனைவருக்கும் வாழ்த்து வச்சிடும். ஒரு மிகச்சிறிய இடைவெளிக்கு பிறகு நாம இன்னும் இந்த தேர்தல் வந்திருக்கக்கூடிய முடிவுகளின் அடிப்படையில் சில வாதங்களை வைக்க வேண்டியிருக்கிறது. ஒரு மிக மிகச்சிறிய இடைவெளிக்கு பிறகு பேசலாம். ஊரக